அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 12வது நாம யோகமான நமக்கு துருவ நாம யோகம், சரிங்களா? இப்போ இவங்க துருவ நாம யோகத்தில் பிறந்தவங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒன்று நினச்சாங்கன்னா அதை சாதிச்சிருவாங்க. அதாவது ஒரு குறிக்கோள், இன்னைக்கு நடக்கணும்னா இன்றைக்கே நடக்கணும், அந்த மாதிரி அவங்களுடைய எய்ம் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த துருவ நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது தான் யோகி, கேது தான் யோகி. அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு, ராகு அவயோகி. இப்போ கேது வந்து மூல நட்சத்திரம், இவங்களுக்கு யோகியை வருது. அவயோகி யார், திருவாதிர அவயோகியை வருது, திருவாதிரை அவயோகி நட்சத்திரமாக வருது. இப்போ கேது வந்து என்னென்னா யோகி, இவங்களுக்கு படிக்கவே இல்லைனாலும் கூட இவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு சக்தி நல்லாயிருக்கும். ஒரு விஷய ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதில் என்ன உள்ள டெப்த்தாக இருக்குதுன்றது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடியவங்க இந்த துருவ நாம யோகத்தில் பிறந்தவங்க. ஏன்னா கேது என்பது என்னங்க, ஆராய்ச்சி, உள்ள 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 நுணுகி 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 நுணுகி
உள்ளுக்குள்ள போய் எடுத்துட்டு வரக்கூடியது கேது. இவங்கெல்லாம் வந்து இந்த சிபிசிஐடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு மகான வழிபாடு பண்ணுறது, சித்தர்களை வழிபாடு பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்கனாலும் இவங்களுடைய லைஃப்பில் சூப்பராக இருக்கும். கேதுன்னா பாட்டி, பாட்டியோட எல்லா புண்ணியமும் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு எதுனா யாருங்க, பாட்டி. பாட்டி இருந்தாலும் பாட்டி இல்லைனாலும் பாட்டி என்னெல்லாம் புண்ணியங்கள் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாமே இவங்களுக்கு வந்து சேரும். இது வந்து அந்த இந்த கேது அப்படின்னாலே இயற்கையாகவே ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு ஞானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ வந்து ஞானம் அப்படின்னா நம்ம ஆன்மீகம், ஜோதிடம் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அந்த வேலையில் என்ன சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறத இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ராகு. அது கேது வந்து எந்த வீட்டில் இருக்கோ அவங்களுடைய லக்னத்துக்கு அது சார்ந்து அவங்களுக்கு ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அதுதான் அவங்களுடைய அது சார்ந்து அவங்க வேலையை அமைச்சுக்கிட்டாங்கனாலும் அந்த யோகம் வந்து நமக்கு நல்லா வேலை செய்யும். அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு. ராகு வந்து திருவாதிர நட்சத்திரம். அப்போ திருவாதிர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிரகம் அந்த ஜாதகத்துக்கு எந்த லக்னமாக எந்த வீடாக வருதோ அது சார்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் வேண்டாம், ராகு 11 இடத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு 11 இடத்துல இருக்கு. உதாரணத்துக்கு கன்னி லக்னமே எடுத்துக்கலாம், நம்ம ஜாதகம் போடுவோம். உதாரணத்துக்கு கன்னி லக்னமே எடுத்துக்கலாம், ராகு 11. அப்போ யோகி எதில் இருப்பார்? 5 இடத்துல யோகி இருப்பார். அப்போ 5 இடங்கிறது என்ன? குழந்தைங்களால் இவங்களுக்கு ஒரு யோக வேலை செய்யும். இவங்க குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் யோகத்தை அடைவாங்க. 5 இடம் உழைப்பில்லாத வருமானங்களை இந்த கேது கொடுக்கும். ராகு 11 லாபஸ்தானத்தில் 16 என்ன பண்ணும்? லாபத்தை கொடுக்குமா? என்ன சம்பாரிச்சாலும் அந்த லாபத்தை கொடுக்காது, ஒரு மன நிம்மதியை கொடுக்காது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு திருப்தியை கொடுக்காது, வாழ்க்கையில் போதுங்கிற ஒரு நிறைவு கொடுக்காது, தேடலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, ராகு எந்த ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார் இல்லையா? ஒரு வேளை கன்னி லக்னத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார், யாரால் பாதிப்பு கொடுக்கும்? 4-7 தாயாராலையும் வாழ்க்கை துணையாலையும் அவர்களுக்கு நிம்மதி போயிடும். பூச நட்சத்திரம் 5-6 குழந்தைங்களாலையும் வேலையினாலையும் அவங்க மன நிம்மதி பாதிக்கும், சந்தோஷம் கெடும். அந்த 11 இடம் சொல்லக்கூடிய அந்த ராகு அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு வருத்தத்தை கொடுப்பார். சரி, ராகு ஆயுள்ய நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம்? லக்னம் பிளஸ் 10 இடம். அப்போ லக்னமும் 10 இடம் அப்படிங்கிறப்ப புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பாதிப்பை முழுக்க முழுக்க ஜாதகருக்கு கொடுக்கும். ஜாதகர் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டார், ஒரு நிம்மதி இருக்காது வாழ்க்கையில். என்ன தேடி வச்சிருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். ஒரு தொழிலில் ஒரு போராட்டத்தை கொடுக்கிட்டே இருக்கும். தொழிலில் என்ன வருமானம் வந்தாலும் அதில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது, அந்த உழைப்புகள் எல்லாமே வீணாக போயிடும். அந்த ஆசையை காட்டி ஏமாத்துறது இது எல்லாமே அந்த ராகு செய்வார், சரிங்களா? இப்போ வந்து உதாரண ஜாதகத்தோட நான் உங்களுக்கு இந்த துருவ நாமயோகத்தை சொல்லிட்டேன், சரிங்களா? நம்ம கடைசியாக ஒரு சில ஜாதகங்களை ஆய்வு போடுவோம், ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர். அங்கே திருவண்ணாமலை நிறைய பேர் போயிருப்போம், ஆனால் திருவண்ணாமலையில் செந்தூர் விநாயகர் இருக்காரா அப்படின்ற கேள்வி இப்போ உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஒரு சிலர் கவனிச்சிருக்க மாட்டாங்க, சரிங்களா? அதாவது சுவாமியோட சன்னதிக்கு வலதுபுறமாகவும் அம்பாளுடைய சன்னதிக்கு வலதுபுறமாகவும் இந்த செந்தூர் விநாயகர் இருக்கார். அதாவது செந்தூரம்னா என்னங்க, நமக்கு அந்த ஆரஞ்சு கலரில் அந்த விநாயகர் இருக்கார். அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வர 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 உங்களுக்கு அந்த யோகமாகப்பட்டது கண்டிப்பாக வேலை செய்யும். அவயோகி ராகு. ராகுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருமாத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அபிராமேஸ்வரர்
இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அபியோகமானது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதுவும் ராகுவுடைய, அதாவது திருவாதிர நட்சத்திரத்துல ஏதாவது இப்போ மிதுனத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சு, அல்லது இந்த திருவாதிர நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது, புத்தி நடத்துதுன்னா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பாவகம் சார்ந்து உங்களுக்கு, லக்னம் சார்ந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்காது. எல்லாமே என்னன்னா இந்த யோகி அவயோகி எல்லாமே திதி எல்லாமே என்னன்னா பொது நம்மளுடைய ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அவர் எங்க இருக்கார், அந்த நம்மளுடைய பிறப்பு கர்மாவுக்கு அந்த அந்த யோகி நல்லா இருக்காரா அவயோகி நல்லா இருக்காரா அப்படிங்கறதான் நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா. இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பா அந்த பாதிப்புகள் நமக்கு குறையும், சரிங்களா. அடுத்ததா 13வது நாமயோகம்.